அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா இன்றைய கோயத் நியூஸில் பல முக்கியமான தகவல் காத்துட்ருக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோய்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர் அதாவது மனிதவளத்திற்கான பொது ஆணையம் முப்பது அரசு நிறுவனங்களுடன் கொய்த் அரசின் ஒப்புதல்களுடன் தனியார் துறை நிறுவனங்களில் கொய்தி இளைஞர்களை பணியமர்த்த முயற்சிகளை எடுத்து வருகிறது ஏன்னா கவர்மெண்ட் செக்டாரில் ஒரு குறிப்பிட்ட அளவு கொய்திகளை மட்டுமே வேலையில் அமர்த்த முடியும் அதுவும் பல வெளிநாட்டு தொழிலாளர்களை அரசாங்க வேலையிலிருந்து தூக்கிவிட்டுதான் அந்த வேலையில் கொய்தி இளைஞர்களை வைக்க முடியும் போதிய அளவு வெளிநாட்டு தொழிலாளர்களை தூக்கிவிட்டும் இடம் இல்லாததால் இப்போ கொய்த் மயமாக்கலை கொண்டு வருவதற்கு வழிமுறை விளக்க அக்டோபர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட புதிய விதிமுறைகள் படி மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புதிய வழிமுறை நடைமுறைக்கு வர உள்ளது அதாவது அரசு ஒப்பந்தங்களுடன் தனியார் துறை நிறுவனங்களையும் கொய்த்திகள் வேலை செய்யலாம் இதனால இவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாபில் கிடைக்கும் அனைத்து சலுகைகளும் கிடைக்கும் கொய்த்திங்க இப்போ பிரைவேட் செக்டர் அதாவது தனியார் துறையில் வேலை செய்ய ஆர்வம் காட்டிவிட்டால் பல வெளிநாட்டவர்களின் வேலை பறிப்போகும் அபாயம் உள்ளது அதனால கொய்த்தியை நிரந்தரமான வருமானம் வரும் நாடாக எண்ணாமல் நம்ம ஊர்லேருந்தே சம்பாதிக்க ஏதாவது ஒரு வழியை யோசிச்சு வைங்க நாளைக்கு திடீர்னு வெளிநாட்டவர்களை எல்லா ரோன்னு சொல்லிட்டு அவ்வளோதாங்க நம்ம ஊருக்கு தான் வந்தாகணும் நம்ம நாடு தான் நிரந்தரம் ஆனால் ஒன்றுங்க என்ன நடந்தாலும் ஹாதிம் டிரைவர் ஹாதிம் ஹவுஸ் பாய் வீட்டு படிப்பெண்கள் இவங்கள மட்டும் வேலையை விட்டு தூக்க மாட்டாங்க அது ஏன்னு உங்களுக்கே நல்லா புரியும் அடுத்த தகவல் ஃபேமிலி பிசிக் விசாவில் கோய்திருக்க நுழைய எட்டு நாடுகளுக்கு கோய்த்துடைய உள்துறை அமைச்சகம் தடை விதித்துள்ளது அதாவது ஆப்கானிஸ்தான் ஈரான் ஈராக் லெப்னான் பாகிஸ்தான் சிரியா எமன் மற்றும் சூடான் ஆகிய எட்டு நாடுகள் ஆனால் கோய்தின் உயர்மட்ட பாதுகாப்பு குழு இந்த எட்டு நாடுகளிலிருந்து யாராவது ஃபேமிலி விசிட் விசாவிற்கு விண்ணப்பம் செய்திருந்தால் அவங்களுடைய முழு டீடெயில்ஸையும் ஆராய்ந்த பிறகு ஃபேமிலி விசிட் விசா வழங்கலாம் என்றும் தெரிவித்துள்ளது அதாவது எல்லாருக்கும் கிடையாதுங்க உயர்மட்ட பாதுகாப்பு குழு அனைத்தையும் ஆராய்ந்த பிறகு ஃபேமிலி விசிட் விசா வழங்கும் அதனால் ஃபேமிலி விசிட் அப்ளை செய்யும் போது அதாவது இந்த தடை செய்யப்பட்ட எட்டு நாட்டின் குடிமக்கள் அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்காமல் விசாவிற்கு விண்ணப்பிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அடுத்த தகவல் வெளிநாட்டவர்களுக்கு சொந்தமாக அனுமதிக்கப்படும் வாகனங்களின் எண்ணிக்கையை குறைக்க த ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் அதிரடியான ஒரு முடிவை எடுக்க பரிசீலித்து வருகிறது அதாவது கோயத் நாட்டில் ஏற்படும் டிராஃபிக் ஜாம் பொல்யூஷன் ஆக்சிடென்ட் ஆகியவை குறைக்க இத்தகைய திட்டம் எடுக்க போவதாக அறிவித்துள்ளது என்ன மாதிரி திட்டம்னா ஒரு வெளிநாட்டவர்கள் பெயரில் அதாவது தன்னுடைய சிவிலடியை வைத்து இரண்டு கார்களை மட்டுமே வாங்க முடியும் அதாவது இரண்டு வாகனங்களை மட்டுமே வாங்க முடியும் இரண்டுக்கு மேற்பட்ட வாகனங்களை சொந்தமாக வாங்க விரும்பினால் அதற்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கட்ட வேண்டியதாக இருக்கும் எனவும் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் தெரிவித்துள்ளது அடுத்த தகவல் வருகின்ற ரமதான் மாதம் முப்பது நாட்கள் முழுவதுமாக பூர்த்தி அடைந்தால் ஆறு நாட்கள் தொடர்ச்சியாக விடுமுறை கிடைக்கும் என அரபு டைம்ஸில் வெளியான தகவல் தெரிவிக்கிறது ஏப்ரல் ஒன்பது ரமதான் மாதத்தின் கடைசி நாளாக இருந்தால் ஆறு நாட்கள் விடுமுறை கிடைக்கும் அப்படி முப்பது நாட்கள் ரம்தான் நோன்பு கிடைக்கவில்லை என்றால் மூன்று நாட்கள் மட்டுமே விடுமுறை கிடைக்கும் என அரபை வெளியான தகவல் தெரிவிக்கிறது அதாவது முப்பது நாள் நோன்பு கிடைத்தால் ஆறு நாள் லீவு இல்லைன்னா மூணு நாள் லீவு அடுத்து வாங்க ஃப்ளைட்டு அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அது போல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் இந்த ப்ராசஸும் செய்யப்படுகிறது சென்னை டு கொய்த் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்ல டிக்கெட் கெடுக்கலாம் கோய்த்து டு சென்னை இருபத்தி ஒன்பது கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் டிக்கெட் எடுக்கலாம் திருச்சி டு கொய் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்ல ஃபிளை எடுக்கலாம் கோயில் டு திருச்சி முப்பத்தி ரெண்டு கொய்தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்ல ஃபிளைட் டிக்கெட் எடுக்கலாம் கொச்சின் டு கோய்த் பன்னெண்டாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு இண்டியோ ஏர்லைன்ஸ்ல டிக்கெட் எடுக்கலாம் கொயத்து டு கொச்சின் முப்பத்தி நாலு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் பெங்களூர் டு கொய்த் பன்னெண்டாயிரத்தி நானூறு பாய்க்கு எத்திஹாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய்த் டு பெங்களூர் முப்பத்தி மூணு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் கெடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய் பதிமூணாயிரத்தி நானூறு பாய்க்கு எத்திஹாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய்த்து டு திருவனந்தபுரம் முப்பத்தி நாலு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு கெடுக்கலாம் கொழும்பு டு கொய்த் எண்பத்தி ரெண்டு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு கெடுக்கலாம் கோய்ட்டு கொழும்பு நாற்பத்தி ஒரு கொய்த் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃபிளை டீ எடுக்கலாம் அடுத்து வாங்க கொய்த்துடைய தினார் ரேட் பார்ப்போம் ஒரு தினம் போயித் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி அறுபத்தி ஏழு ரூபா தொண்ணூற்றி ஐந்து பைசாவாக உள்ளது ஒரு தினம் போய் இலங்கையின் மதிப்பு ஆயிரத்தி ஐந்து ரூபாய் ஐம்பது பைசாவாக உள்ளது இப்போ நான் சொல்கிறது வந்து அல்முலா ரேட்டுங்க அடுத்து கொய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தினார் நூற்றி எழுபத்தி ஒன்பது பிஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை பத்தொம்பது நாள் முந்நூற்றி ஐம்பது மிஷாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ மாதிரி ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமவாசலில் பதிவு செய்யுங்கள் எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் வலைக்கும்